பாரதியாரின் பிறந்தநாள் விழா ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்படுகிறது. அதனை பார்க்கலாம். பொறுப்பை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பொறுப்பையை இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பாரதியின் திருவுருவச் சிலைக்கு சமர்ப்பிக்கிறார். மலர்தூவி மரியாதை செய்கிறார். இப்பொழுது வானவில் பண்பாட்டு மையம் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், இந்த பாரதியாரின் பிறந்தநாள் விழாவில் எந்தெந்த அதிகாரிகள் அரசு தரப்பில் இருந்தெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? பிரியா, முதல் முதலாக தொடர்ந்து தற்போது ஆளுநர் மாளிகையில் பாரதியார் அவர்களுக்கு ஒரு சிறப்பு விழா எடுக்கப்பட்டிருக்கிறது. வானவில் பண்பாட்டு மையம் இணைந்து நடத்தும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா இன்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று மகாகவி பாரதியாரின் கேட்டபடி அவருடைய திருவுருவ சிலைக்கு திருவுருவ சிலையை வைத்து பல்லாக்கு தூக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அவருக்கு சிறப்பு செய்து தற்போது அந்த வளாகத்திலேயே அவருடைய சதி பல்லாக்கு தூக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியைத்தான் நீங்க வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு முக்கியமான விஷயங்களை இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் வந்து இவருடைய இந்த 143வது பிறந்தநாள் விழாவில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி பார்க்கும்போது பல்வேறு வகையான சிறப்புக்கு சொந்தக்காரர். அதாவது 11 வயதிலேயே எட்டயபுரத்தில் சமஸ்தானத்தின் புலவர்கள் சபையில் பாரதி பட்டம் பெற்றவர். திருநெல்வேலி பள்ளி படிப்பு, அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் பட்ட நுழைவு படிப்பில் தேர்ச்சி, 1904 மதுரை சேதுபதி ஹைஸ்கூலில் தமிழ் பட்டினத்தார். அதே போன்று பின்னர் சுதேசி மித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியர், அதே போன்று பல்வேறு விதமான பத்திரிகையில் பணியாற்றி ஆசிரியராக இருந்தவர். 1906 இந்தியாவில் வார பத்திரிகையின் பொறுப்பாசிரியராகவும் அதே போன்று பல நூல்களுக்கு சொந்தக்காராக இருக்கிறாரா. இவருடைய நூல்கள் முதல் முதலாக அரசுடையமாக்கப்பட்டது. பாரதி தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் என்று தொடர்ந்து அவருடைய சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த உடைய நினைவை போற்றக்கூடிய வகையில அவருடைய 143வது பிறந்தநாள் விழாவில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுவே ஒரு கூடுதல் சிறப்பு என்றால் அவருடைய நினைவு நாள், அவருடைய இருந்த இடம், அவருடைய பிறந்த இடம், இப்படி தொடர்ந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அவர் வந்து கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழ்நாடு ஆளுநர் ராஜ்பவனில் முதல் முறையாக அவருக்கு விழா எடுக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அவருடைய சதி பல்லாக்கு அவருடைய திருவுருவை சிலையை வைத்து அவருக்கு மலர்த்து சிலைக்கு மலர்த்தூவி அவருடைய திருப்பாடல்களை பாடி தற்போது அவருடைய ஆளுநர் மற்றும் பாரதியருடைய ஈர்ப்பு கொண்டவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிந்தது. பிரியதர்ஷினி, நிச்சயமா நீங்க குறிப்பிட்ட மாதிரி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் விழா ஆளுநர் மாளிகையில கொண்டாடப்பட்டு வரும் காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியதற்கும் நன்றி ஆனந்தன். அப்படி போயிடலாம், வாங்க வாங்க.